தங்கச்சி இவ்வளவு போட்டு விடு, தங்கச்சி வெளியே போட்டு விடு, இவ்வளவு ஓவர டிராமா பண்ணு தங்கச்சி. தங்கச்சி உன்னை பார்த்தோன்னே எனக்கே மனசு சங்கடமா இருக்கு. என்ன இப்படி இழைச்சி போயிட்டேன், மின்னத்துக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஹாஸ்டல் சாப்பாடு எதுவும் செட் ஆகலையா? சரியாவே இல்லை. ஐயோ, ஆனா வீட்டுல அப்பா அம்மா ஒரு டைம் ஏதாவது டைம் வந்து ஹாஸ்டல் பாக்க தானே சொன்னேன், அவங்களாம் பாக்குறது இல்லையா உன்ன? நான் தான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், இருக்கிறப்ப ஏதோ வந்து ஒன்னு பாத்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு கோவத்தால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், வந்து இந்த இதோட மாட்டிட்டு முடிக்கிறேன். இது இதையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கேன், சொல்ல பாப்போம். தங்கச்சி எல்லாமே தங்கச்சி இது ஹோட்டலோட ஃபேவரட் மந்தி, ஓகேவா? நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. உனக்கு எனக்கு என்ன என்ன சொல்கிறது இல்லை, நீ சாப்பிடுமா? அண்ணா ஒரே தட்டில் எப்படின்னா சாப்பிட்றது, கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேட் இருந்தால் எடுத்துருவாங்கண்ணே, எக்ஸ்ட்ரா பிளேட் இருந்தால் எடுத்துருவாங்க. தங்கச்சி நல்லா ஆசத்திலே சாப்பிடுமா, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, நான் வாங்கித்தரேன், புரியுதா? எந்த இது இது பண்ணாத, புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ என்ன சாப்பிடும், உனக்கு என்ன கஷ்டமானாலும் எனக்கு அண்ணனுக்கு ஃபோன் அடி, நான் வரேன், புரியுதா? இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் மனசில் போட்டு சங்கடப்பட்டு கிடைக்காத, புரியுதா? என்னென்னமோ வாங்கி கொடுக்கலாம்னு உனக்கு நினச்சிருந்தேன் தங்கச்சி. இவளை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மைண்டு ஒரு செகண்ட் அப்செட் ஆகிடுச்சு தங்கச்சி. எல்லாம் உனக்கு என்னென்னமோ செய்யலாம் போகலான்னு நினச்சிருந்தேன், புரியுதா? இவ முழிக்கிற முழியப்பாரு, வந்து உட்கார வச்சுக்கிற பக்கத்தில். நீ சாப்பிடுமா, உனக்கு என்ன சாப்பிட்டு அடுத்து என்ன வேணுமான்னு சொல்லுமா, நான் வாங்கிக்கிறேன், புரியுதா? நீ நல்லா சாப்பிடு, இவ்வளோ பத்திரம் நினைக்க நினைக்கிறது என்னை பற்றி. அண்ணன் அண்ணன் கரெக்டாக பண்ணி பயப்பே பயப்படாத, புரியுதா? அண்ணன் சமாளிச்சிடும் எல்லாத்தையும். ஆ, நீ சாப்பிடுமா, நீ நல்லா தெம்பாக சாப்பிடுமா. தங்கச்சி நீ பேசுற விதமே எனக்கு பிடிக்கல தங்கச்சி, தயவுசெய்து சொல்றேன்.
புரியுதா? நான் தங்கச்சி உன்னை சொல்லி வை, நான் சாப்பிடணுமா இல்லை நான் என்ன பண்ணோம்? என்ன தங்கச்சி நீ புரிஞ்சுக்காத பேசிட்டு இருக்க, தேவையில்லாம ஏமா இவளை பத்தி. என்னமா இவளை பத்தி உனக்கு தெரியுமா? இப்ப இப்ப பாத்து என்ன ஒரு ஒன் டே இருக்குமா இவளை பத்தி? இருந்தாலும் ஒன் டேல அவ பாசமா தானே இருக்கா? நீ நடிப்புமா, பாசம் கிடையாது, அம்புட்டு நடிப்பு, புரியுதா? பாசமா தானே யாரு இவ பாசமா இருக்காளா? யாரு நான் ஏமா தான சின்ன பிள்ளைய? தங்கச்சி நீமா புரியுதா? இவள பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் கேக்குறல ஒரு செகண்ட், பாசமா தானே? யார் இவ பாசமா இருக்கா? ஐயோ சாப்பிடற இடத்துல எனக்கு அது பத்தி இருக்கா? எதுக்கு ஈத்துருவா? ஐயோ எனக்கு ஏன் அப்படி போட்டு இது பண்றது தெரியல. நீ அவரோட சேர்த்து சேர்த்து கெட்டு போயிட்ட தெரியுமா? நீ தெம்பா சாப்பிடுவோம், முக்கியமான விஷயம் சொல்றதுனா முக்கியமான நான் என்ன சொல்றேன், முக்கியமான விஷயம் சொல்றேன்னு. நீ தனியா வர வேண்டியதானே? சாப்பிட்டு இவ அப்படியே வந்து ஒட்டிருப்பான் கிட்ட. என்ன தெரியுமா அவளுக்கு? இப்ப நீ என்ன சொல்ல வர எதுக்கு வந்திருக்க? இவ்வளவு தெரிஞ்சுக்கணும், அதான் அவளுடைய ஆசையே. நான் தான் கூட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு நான் என்ன சொல்றேன்? நீ பேச, நீ வேற அவ வேற இல்ல. சரியா நம்ம வீட்டுக்கு வர போறோம். யாரு இவ நம்ம வீட்டுக்கு வர போறா? எப்பா சாமி இருக்கிற வீடே பாதி இடிச்சு போச்சு, இருக்கிற எல்லாமே கை விட்டு போச்சு, இவன் நம்ம வீட்டுக்கு வர போறான்ட்டுங்கிறேன். தங்கச்சி எப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது. தங்கச்சி நீ ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்புறேன். எனக்காக தானே வந்தா? என் யாரு உனக்காக தானே? உனக்காக என்ன என்னத்துக்கு வந்தா? உனக்காக சொல்றேன், நீ சாப்பிட்டு கிளம்பு, ஊர் கிளம்பு. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கடுப்பாக்கிறோம்.